யோகா தினத்தை முன்னிட்டு பல நடிகைகள் அவங்களோட யோகா போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல குறிப்பா எப்படிலாம் பப்ளியா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானாங்களோ இப்ப அப்படியே உல்டாவா சீக்கு வந்த கோழி மாதிரி பல நடிகைகள் மாறிட்டாங்க. இதுல முக்கியமான நடிகை யாருன்னு கேட்டீங்கன்னா அன்சிகா மோத்வானியே சொல்லலாம். ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரிக்குல வரும் போதே பப்ளியா ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. அடுத்தடுத்த படங்கள்லாம் அந்த பப்ளினஸ்க்காகவே வாய்ப்புகள் அதிகமா கிடைச்சது. சடனா கொஞ்ச நாள் காணாம போயிட்டாங்க. அப்ப பார்க்கும் போது திரும்ப ரீஎன்ட்ரியில ரொம்பவே ஒல்லியா இவங்க இருந்தாங்க. என்ன ஆச்சு அன்சிகாக்கு, ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்ட்டு பல பேரும் பல கேள்விகள் கேட்டுட்டு வந்த நிலையில தான் யோகா மூலியமா நான் உடலை கம்மி பண்ணேன், அதுக்கு நான் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்து தெரியுமா, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்ட்டு அவங்க நிறைய அவங்களோட டயட் சார்ட் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. அவங்க அவங்களுடைய ஓன் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணி அதுலயும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல பத்தி எல்லாம் பேசினாங்க. இந்த நிலையில தான் அவங்களுக்கு திருமணம் நடந்தது. அதுவும் அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய கணவரை தான் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. என்னதான் இவங்களுடைய முதல் திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா இது இரண்டாவது திருமணம் தான். திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டாங்க, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் பார்க்க போறாங்கன்ட்டு நிறைய பேச்சுகள் வந்தாலுமே இப்ப அவங்க ஆல் அட்ரஸ் இல்லாம இருக்கும் போது போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்றாங்க. அப்படிதான் யோகா தினத்தை முன்னிட்டு அவங்க யோகா பண்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஏன் அன்சிகா நீங்க எப்படி மாறிட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்டே இருந்த மாதிரியே இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இவங்க மேல அக்கறையா இருந்து பேசினாலும் இன்னொரு பக்கம் நீ ஆப்ரேஷன் பண்ணி உடம்ப கம்மி பண்ணிட்டு இங்க வந்து யோகாவால கம்மி பண்ணிட்டேன்ட்டு போய் சொல்லிட்டு இருக்கியா, எங்களெல்லாம் பார்த்தா முட்டாளா இருக்கான்ட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு அன்சிகா என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா நான் ஆப்ரேஷன் பண்ணி தான் உடம்ப கம்மி பண்ணேன்ட்டு, நான் இதுக்கு பின்னாடி இருந்த என்னுடைய உழைப்பு கஷ்டம்ன்றது எனக்கு தான் தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு கம்மி பண்ணனா யோகாவும் முக்கிய காரணம். பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து நான் வந்து ஊசி ஹார்மோன் ஊசிலாம் போட்டு என்னுடைய வயசுக்கு மீறி நான் ஒரு வளர்ச்சியை காட்டிட்டேன்ட்டு நிறைய பேர் தப்பா பேசினாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அது எல்லாமே போய், எனக்கு ஊசினாலே பயம், அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க, இது முற்றிலும் தப்பான ஒரு விஷயம்ட்டு அன்சிகா மோத்வானியோட தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய அம்மா ரொம்பவே கோபப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்திலேயே அப்ப நாங்க தான் பணக்காரங்களா இருப்போம், எங்க வீட்டுல கிட்டத்தட்ட 12 to 16 இருக்கிறவங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க, அதுக்கு காரணம் நீங்க சொல்ற மாதிரி ஊசியா இருந்தா அதோடைய விலை எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு அமௌண்ட் எல்லாம் எங்க கிட்ட இல்ல, அப்படி யாருக்காவது வயசுலாம் ரொம்ப கூட்டி காட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சீக்கிரமா எங்க கிட்ட வாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கிண்டலாவும் பேசியிருக்காங்க. அன்சிகா மோத்வானி அவங்களுடைய உடல் எடையை டக்குன்னு கம்மி பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம், அதுக்கு காரணம் ஆப்ரேஷன்ட்டு யாரோ ஒருத்தர் இப்போ கிளப்பியிருக்காரு, அதுக்கு இவங்களும் பதிலடி கொடுத்துட்டாங்க. இன்னும் இந்த இஷ்யூ எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியலங்க. இதை தொடர்ந்து கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் ஆண்டனி அப்படின்ட்டு ஒரு மலையாள படத்துல நடிச்சிட்டு வராங்க. அந்த படப்பிடிப்புல அவங்க டூப்பே போடாம ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுத்ததுனால அதுல இவங்களுக்கு உண்மையாலே அடிபட்டிருக்கு, கையில காலெல்லாம் ரொம்பவே அடியாம கை உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ இப்படி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.